வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால் நம்ம கார்டனில் இருக்கிற ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே பிச்சை எடுத்தோம்னா தனியாக வந்துடும். கார்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் எப்படி நம்ம மல்டிபிகேஷன் செஞ்சு காயம் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் ரூட் வந்து டேமேஜ் ஆகும், நம்ம இன்னொரு பார்ட்டில் வச்சோம்னா நியூ பிளான் வந்து டெவலப் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காமன் மெத்தட், இது வந்து செப்பரேஷன் அப்படின்ற மெத்தடு. இது வந்து அந்த சிம்போடியல் ஆர்கிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்போடியல் அப்படின்றது என்னன்னா அதில் வந்து சூடோ பல்ப் இருக்கும், அந்த சூடோ பல்ப் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே நம்ம வந்து ஒரு பிளான் வந்து மூணு நாலு சூடோ பல்ப் இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம வந்து இன்னொரு பார்ட்டி மீடியரில் போட்டோம்னா நியூ பிளான் வந்து டெவலப் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா போலிடோட்டா இம்ப்ளிகேட்டா அப்படின்ற ஒரு ஆர்கிடு, அதில் வந்து சூடோ பல்ப் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து செப்பரேட் பண்ணோம்னா நியூ பிளான் வந்து நம்ம வந்து இன்னொரு பார்ட்டில் வச்சோம்னா நியூ புதுசாக வந்து டெவலப் ஆகிடும். இது வந்து செப்பரேஷன். பயோமிமிக்ரி, பயோமிமிக்ரி என்ன ஐடியா இருக்கா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள ஆர்கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரோபியம் ஆம்பளம் அப்படின்ற ஒரு ஆர்கிட், அதில் உள்ள விக்கேக் வந்து பார்த்தீங்கன்னா தங்கு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து காமன் வந்து தங்கு ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிஎம் ஐபிஎச்ன்ற ஒரு ஆர்கிட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து லிப்கார் வந்து டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக டங்கு மாதிரி இருக்கும். அந்த லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்னமெண்டேஷன் இருக்கும், ஆர்னமெண்டேஷன் இருக்கும், ஹேர்ஸ் இருக்கும், அதப்போ வந்து சில வந்து நிறைய வந்து இன்ஜெக்ஸ் அந்த லிக்விட்லாம் இருப்பீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா வந்து இன்செக்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க, அட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் போயிட்டு அது அப்படியே அந்த ஸ்டிக்மாவில் போய் அந்த பாலினேட் பண்ணுறாங்க, பாலினேஷன் நடக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா ஆர்கிட்லேயுமே வந்து உங்களுக்கு லிப் வந்து வேரியேஷனாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த வர போகிற ஸ்லைட்ஸ்லாம் நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட் ஃபுல்ல வந்து பார்த்தா எப்படி இருக்கு இல்லை இங்கே ஏற்கனவே காரணம் உங்களுக்குலாம் தெரியும், அதனால் நீங்களாம் சொல்லாதீங்க. மொத்தம் அந்த ஜுவாலஜி ஃபஸ்ட் உள்ள ஆர்கிட்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்கு என்ன அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அப்படியே சொல்லியாச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கோட் பேஸ் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக வந்து இந்த மாதிரி ஆர்கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட அந்த கிட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டோட கீழே அந்த வாய் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும். மேலே உள்ள ரெண்டுமே வந்து கல் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே உள்ள அந்த பொலிங்கா இருக்குது பார்த்தீங்களா, போல பிரெஞ்ச் பொலிங்கா அப்படின்னு சொன்னேன்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஹார்ன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது பேர் வந்து டிஸ்பெரிஸ் ஜெயலானிகா அப்படின்னு பேர். இதனோட கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி இருக்கிறதுனால அவ்வளோ பெருசாக வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு பக்கத்தில் உள்ளது மார்க்கெட்லாம் போயிருக்கீங்களா, சிக்கன்லாம் வாங்க போயிருக்கீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கோழி கடையில் ஆஃப்டர் அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கோழி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா? அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக வந்து சிக்கன் மார்க்கெட் அப்படிப்பாங்க. அது பேர் வந்து ஹெபிலியா கைப்படா. அதை நாங்கள் எங்கே வச்சு கலெக்ட் பண்ணோம்னா அகஸ்திய மலையிலேருந்து கலெக்ட் பண்ணோம். எது கதகளி புஷ்பம் ஸ்பைடர் போட்டீங்களா? இது வந்து காமனாக வந்து லேடிஸ் ஸ்லிப்பர் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்கிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்லிப்பர் மாதிரி இருக்கும்.
ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் வந்து டோட்டலாக 10 ஸ்பீசிஸ் இருக்கு. அதில் இந்த டேப்பே ஃபீல்டம் ஜூரியன்றது மட்டும்தான் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேப்பே ஃபீல்டம் ஜூரியன்றது. இது வந்து அந்த மேலே அந்த அகஸ்தியக்கூடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடு. இது வந்து எண்டமிக் என்டேஞ்சர்டு ஆர்கிட். இது வந்து பார்க்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணதை வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இல்லைன்னா ஃபாரஸ்டர்ஸ் யார் பார்த்தாங்கன்னா 6 மாதம் தேக்கு 10,000 ரூபாய் ஃபைன். இந்த ஆர்கிட் மட்டும் பர்டிகுலராக அந்த ஆர்கிட் மட்டும் கலெக்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அது வந்து சைட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது. அதனால் இதை வந்து நம்ம ட்ரேட் கூட பண்ண முடியாது. இந்த பிளான் தான் நான் சொன்னது வந்து இந்த ஆர்கிடோட ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் வந்து 3 மாதம் வரைக்கும் வாடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆர்கிட்ஸ் எல்லாமே வந்து 7 டேஸ் இருக்கும், 10 டேஸ் இருக்கும், 15 டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனால் இதனோட ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் வாடாமல் இருக்கும். செப்டம்பர் அக்டோபரில் வரும். அக்டோபரில் வந்துச்சுன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் எண்டில் தான் வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும். ஆனால் வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரே ஒரு ஸ்பேடிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு ஸ்பேடிக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் தான் டெவலப் ஆகும். ஸோ அதனால வந்து இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இருக்கக்கூடிய ஒரு டேப்பே ஃபீல்ட் மார்க்கெட். பொலிலோட்டா பேரிடா இது வந்து காமனாக வந்து செயின் ஆர்கிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செயின் மாதிரியே இருக்கும், செயின் மாதிரி அதில் வந்து மல்லிகைப்பூ போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து காமனாக வந்து செயின் ஆர்கிட் பண்ணுவாங்க. அது பக்கத்தில் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஆர்கிட் அப்படிப்பாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கீழே கொஞ்சம் அறிவி பார்த்தோம்னா அப்படியே பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அஸ்ஸாம் மேகாலயாவில் வந்து இதுதான் வந்து ஸ்டேட் ஃப்ளவர். ரிப்போஸ்டைல் செட்டில்ஸ்ன்றது தான் வந்து அஸ்ஸாம் அண்ட் மேகாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் மேகாலயா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்தமாக இருக்கும். ஆந்தையோட கண் அந்த ரெட் கலரில் இருக்கிறதா ஆந்தையோட கண் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பொலினியா. நான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கிட் வந்து அந்த கோலம் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து மாசாக இருக்கும். அது பேர் வந்து பொலினியா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த பொலினியா. ஸோ பைகார்னிக்ஸ் அப்படின்னு பேர். பைகார்னிக்ஸ் அப்படின்னாலே வந்து ரெண்டு கண் மாதிரி இருக்குன்றனால அதுக்கு பேர் வந்து பைகார்னிக்ஸ். அது பக்கத்தில் உள்ளது வந்து ஒப்ரோனியா ப்ரூனோனியானா அப்படின்ற ஒரு ஆர்கிட் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து லேட்டரலி கம்ப்ரஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அதனோட ஃப்ளவர்ஸ் தான் அது. இந்த ஆர்கிட்ல உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர். நீங்கள் பார்த்ததெல்லாமே வந்து இந்த பேப்பிட் இல்லாமல் அந்த லேட் ஸ்லீப்பர் ஆர்கிட்லாம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்ஸ். இருக்கிறதே ரொம்ப மைனியூட் ஃப்ளவர்ஸ் வந்து இதுதான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் நேச்சுரல் ஹேபிட்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னா நேச்சுரல் உங்களோட நேக்கட் ஐஸில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப 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 மைனியூட்டாக இருக்குது. இது எல்லாமே வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை தான் கேமரா எல்லாமே வந்து ஜூம் பண்ணி எடுத்துருக்கு. மேலே உள்ள ஆர்கிட்ஸ் உங்களுக்கு ஒரு ஆர்கிட் கொடுத்தல அதில் வந்து அந்த ஆர்கிட் தான் ஒன்று இருக்குது. அது வந்து எபிடென்ட்ரம் வேலிகன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கிட். அதோட லிங்க் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலுவை மாதிரி இருக்கு. ஜீசஸ் கிறிஸ்ட் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் வந்து சிலுவை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலுவை மலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட லிங்க் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு பேர் சிலுவை மலர் அப்படின்வாங்க. அதுக்கு கீழே வந்து இன்னொரு ஆர்கிட் நிறையா சுடோக்லாரி கைஸ் அப்படின்ற ஒரு இருக்கும். அது எப்படி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆர்கிட்ஸ் டியூ டு தேர் எஸ்தெடிக் பியூட்டி ஆர் நோன் ஃபார் தேர் ஆர்னமெண்டல் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃப்ளோரிகல்ச்சர் வேல்யூ. இந்த மூணுக்குமே வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கிட்ஸ் ஆர் பியரிங் பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் கலர்ஃபுல் லாங் லாஸ்டிங் ஃபிளவர்ஸ் வித் ஸ்வீட் சென்ட். ஒரு சில ஆர்கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்வீட் சென்டாக இருக்கும். அது வந்து நான் இப்போ இங்கே நின்றுக்கேன்னா அவங்க அங்கே நின்றுக்காங்கன்னா